அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி செப்டம்பர் 1 முதல் 15 வரை. தொடர்புக்கு 7338242422. முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் என்பவர் தாமிரபரணி ஆற்றில் இருசக்கர வாகனம் மூலம் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட ராமசுப்பு மீது முரப்பநாடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த மணல் கொள்ளையர்கள் ராமசுப்பு மற்றும் மாரிமுத்து ஆகியோர் சென்ற ஏப்ரல் 25 லூர்து பிரான்சிஸை முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலகத்திலேயே வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை அதிகாரியாக தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுரேஷ் நியமனம் செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்த நிலையில் 52 சாட்சிகள் இந்த கொலை வழக்கு தொடர்பாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அருவாள், இரும்பு ராடு உள்ளிட்ட 13 பொருட்கள் குறியீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 2வது குற்றவாளி மாரிமுத்து என்பவர் தன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் தனக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லை எனவும் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு செய்தார். இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் மோகன்தாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செல்வம் குற்றவாளி மாரிமுத்துவின் மனுவை தள்ளுபடி செய்தார். இதைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அதிகாரி லூர்து பிரான்சிஸ் வெட்டி படுகொலை செய்தது தொடர்பான வழக்கு விசாரணை வரும் 21 முதல் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடக்கும் என மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செல்வம் தெரிவித்துள்ளார்.